माधव मित्रा गुरु देव आगे ताई तंदे में बनाई इंद्रे इंद्र कई तोड़े हुए इन्हीं के ना ये क्या बिना इन्हें ही पढ़ते रहते हैं और आसान बन गुरु मार्ग और लोग की तरफ ना जी मानता भी है तो ये और जाने के लिए नहीं भी कुर्दे और जाने के लिए नहीं भी कुर्दे और लोग को पढ़े बन गए मानता इन्होंने Correct. Okay.
மாமே பார்த்தா ரிலீஸ் பண்ணுவாங்க சூப்பர் சரி அதாவது நீங்க எவ்வளவுதான் இருக்கலாம் ஒரு 100 ஆ இருக்கலாம் 200 ஆ இருக்கலாம் 1000 ஆ இருக்கலாம் நீங்க 10000 கூட நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு மியூசிக்கல் சவுண்ட் வச்சு நல்ல ஒரு பாட்டெல்லாம் பாடுறதுக்கு என்ன நீங்க பொருள் வாங்கி கொடுத்தாலும் இல்ல 100 ரூபாய்க்கு என்ன ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் மேக்சிமம் மேக்சிமம் லிமிட் பாத்தீங்கன்னா 1.5 நாள் இருந்து 2 நாள் தான் மினிமம் 1 ஹவர் தான் அதுவும் மினிமம் பாத்தீங்கன்னா சில குழந்தைங்க பத்து போட்டு ஆனா இந்த ரெண்டு நாள் வச்சுக்கோ மேக்சிமம் ரெண்டு நாளே வச்சுக்கோ மேக்சிமம் ரெண்டு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவங்க எதை விளையாடுவாங்கன்னா நீங்க அதை கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா ஒரு கவர் ஒரு பாக்ஸ் அதை வச்சு விளையாடுவாங்க அதை நம்ம தேங்கி இல்லைன்னு தூக்கி போட்டுருவோம் அதை வச்சு விளையாடுவாங்க அடுத்தது நம்ம வீட்டுல காய்கறி ஃபார் எக்ஸாம்பிள் புடலங்காய் விட்டுறீங்க அதுல இருந்து விதைய எடுத்து சில பேர் போட்டுருவாங்க வெங்காயத்தை தோல் உரிக்கிறீங்க அந்த தோல் எடுத்து போட்டுருவோம் தக்காளி சின்ன தக்காளி அழுகி போயிருந்தா அதை எடுத்து போட்டுருவோம் வெண்டைக்காய் தலையை பாலும் கட் பண்ணி போட்டுருவோம் நம்ம வேண்டாம்னு ஒதுக்கிடுவோம் அது வேணும்னு எடுத்து விளையாடுவாங்க என்ன பண்ணுவாங்க நம்ம வேண்டாம் ஒதுக்கிடுவோம் அது வேணும் எடுத்து விளையாடுவாங்க சொல்லுங்க ஆமா ஆமா இது எல்லாமே விளையாடுவாங்க சரி அது வந்து நம்ம என்னதான் பேட்டிங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ஒண்ணு வந்து ரெண்டு நாளா போர் அடிச்சிடும் அடுத்தது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வச்சு விளையாடுவாங்க இந்த மாதிரி நீங்க சொன்ன இந்த வீட்டுல இருக்கக்கூடிய என்னது வீட்டுல இருக்கக்கூடிய கிச்சன் ஜாமான் வச்சு விளையாடுவாங்க இல்லைன்னா வந்து துணிகளை வச்சு விளையாடுவாங்க இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எதெல்லாம் வேணாம் கிச்சன் வேஸ்ட் வேணாம் அப்படின்றத வச்சு விளையாடுவாங்க சோப் பாக்ஸ் நம்ம வீட்டுல சப்போஸ் சோப் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த சோப் பாக்ஸ் வச்சு விளையாடுவாங்க இல்ல அப்படின்னா மளிகை ஜாமான் வாங்கி வச்சிருந்தோம்னா மளிகை ஜாமான் வச்சு விளையாடுவாங்க சோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சு விளையாடுவாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் செக் ஃபுல் டைம் சோ இத பத்தி இன்னொரு நாளைக்கு இன்னும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் இதெல்லாம் தாண்டி குழந்தைங்க இன்னொன்னு உங்ககிட்ட கேட்பாங்க அது என்ன கேட்பாங்க ஒண்ணு மெட்டீரியல் நம்ம வாங்கி வைக்கிற மெட்டீரியல் அதெல்லாம் விளையாடுவாங்க தூக்கி போட்டுருவாங்க அடுத்தது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு விளையாடுவாங்க அதுவும் ஒரு சமயத்துல நம்மளுக்கு போர் அடிச்சிடும் இன்னும் ஒண்ணு குழந்தைங்க நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க அது என்ன கேட்பாங்க நீங்களும் வாங்க விளையாடலாம் என்ன பண்ணுவாங்க நீங்களும் வாங்க விளையாடலாம் ஏன் அப்படின்னா நம்ம வாங்கி கொடுக்கிற பொருளுக்கு உயிரோட்டம் இல்ல அவங்களா அந்த பேஸ்ல இருந்து எடுக்கிறது அவங்களோட ஆர்வம் அவங்களோட கிரியேட்டிவிட்டி அவங்களோட இன்னோவேஷன் அவங்களோட தேடல் அதனால அதை எடுத்து விளையாடுறாங்க இன்னொன்னு அவங்களுக்கு தேவை உயிரோட்டம் உள்ள ஒரு பொருள் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளதான் தொந்தரவு பண்றா நம்ம என்ன பண்ணுவோம் பேசுற ஒரு பொம்மை கீ குடுக்குற ஒரு பொம்மை சத்தம் வர பொம்மை மோட்டர் காருன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அது நம்ம உயிரோட்டம் இருக்கிறதா நினைச்சு மூவபிள் ஐட்டமும் பேசுற ஐட்டம் பேசுற திங்ஸையும் வாங்கி அவங்க பேர் கொடுத்துருவோம் ஆனா அதுக்கு உயிரோட்டம் கிடையாது அதுக்கு என்னது உயிரோட்டமே கிடையாது அந்த உயிரோட்டம் இல்லாம எந்த ஒரு வேலையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு என்ன பண்ண முடியாது அதே மாதிரி தான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் நீங்க ஒரு பசங்க கூட வாங்கி கொடுக்குறீங்க அந்த பசங்க கூட வைப்பாங்க அந்த பசங்க கூட கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு கூட அந்த எண்ணம் இருந்தாலும் அவங்க கிட்ட நான் அதனால என்ன சொல்றேன் ஆக்டிவிட்டி பேஸ்டே வேண்டாம்னு சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லணும் அதுவும் வேணும் அதுவும் பர்சன்டேஜ் இது அதை விட அதிகமான ஒரு பர்சன்டேஜ் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அப்ப
என்ன இருக்காது அப்படின்னா அந்த உயிரோட்டமா இருக்க அந்த உயிரோட்டம் வேணும் அப்படிங்கறத உண்மை வந்து கூப்பிடுறாங்க. நாம வந்து கூப்பிடுறப்ப சொல்ற பதில் என்ன? யாராவது பதில் சொல்ல முடியுமா? உங்க வீட்டுல சொன்ன பதில் குழந்தைங்க உங்களுக்கு டாடா கூப்பிட்டா என்ன பதில் நான் சொல்றேன். தப்ப எனக்கு வெயில் இருக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சு விளையாடலாம் நான் சொல்லுவேன். வேற ஓகே சமைச்சுட்டு வரேன் அப்புறம் விளையாடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாடலாம் அப்புறம் எல்லாமே தோணும் அப்ப வந்து நெகி நெகி நெய் நம்ம விளையாடுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிற டென்ஷன்ல அங்கே காமிச்சு அவங்களோட டிஸ்டர்ப் பண்ணுவோம். இப்ப நான் பேசுறது எல்லாமே ஒண்ணு வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்ச நேரம் போக போக அதே சூப்பர் 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 சூப்பர்
வரிசை அந்த குழந்தைங்க வர வர அவங்களுக்குள்ள
விட்டுக்கொடுத்தல் இந்த இடத்துல நீங்க விட்டுக்கொடுத்தல் ஒரு சீக்வன்ஸ் ஒரு வரிசை சரிங்களா ஒரு சீக்வன்ஸ் ஒரு வரிசை அது மட்டும் அல்ல அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இந்த இடத்துல தன்னம்பிக்கை வரும் இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு தன்னம்பிக்கை என்ன பண்ணுவாங்க கண்ணை காமிக்கிறாங்க அவனை பிடிக்கலாமா இவனை பிடிக்கலாமா யார பிடிக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் போகும் அது வந்து பாத்தீங்கன்னா ஐ டு ஐ கான்டாக்ட் வித்வுட் எனி டாக் அவங்க ஐ டு ஐ கான்டாக்ட் பண்றாங்க நல்ல கவனிங்க வித்வுட் எனி டாக் அவங்க ஐ டு ஐ கான்டாக்ட் பண்றாங்க பாருங்க அப்ப அந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து ஜாஸ்தி ஆகுது ஒரு குவாடினேஷன் கிடைக்குது ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி விட்டு விட்டு கொடுத்தல் கிடைக்குது கவனம் கிடைக்குது அவங்களை விட்டுறக்கூடாது இவங்களை விட்டுறக்கூடாது இவங்களை பிடிக்கணும் அவங்களை பிடிக்கணும்னு கவனம் கிடைக்குது ஒரு புரிதல் கிடைக்குது நுணுக்கமான ஒரு இது கிடைக்குது இதெல்லாம் தாண்டி மன மகிழ்ச்சி கிடைக்குது அவங்களுக்குள்ள வந்து ஒரு உத்வேகம் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிறப்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் இது ஒன் ஆஃப் ஒரு ஒரு பக்கம் அடுத்தது அவங்க வந்து நிக்கிறவங்க விட்டுருங்க இப்படி அவங்க வந்து இப்படி போய் இப்படி வரப்ப நிறைய பேருக்கு இந்த எயிட் வாக்க பத்தின ஒரு முக்கியமான தகவல் தெரிஞ்சிடும் இப்ப இது வந்து எயிட் வாக் சிம்பிள் குழந்தைங்க விளையாடுற எயிட் வாக் நார்மலா இந்த எயிட் வாக் போறப்ப நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை போனாலே நம்மளோட பிரீத்திங் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகிடும் ஒரு ஒரு நார்மலா நீங்க எயிட் வாக் போனவங்க கவனிச்சு போயிருக்கீங்கன்னா தெரியுது இட்ஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா என்னோட பிரீத்திங் வந்து பயங்கர நார்மலா இருக்கும் இன்ஹேல் வந்து கம்மியாகும் எக்ஸ்ஹேல் பண்றப்ப அது வந்து நிறுத்தி நிதானமா வரதை வந்து நமக்கு உணர்த்திருக்கேன் சோ அந்த மாதிரியான ஒரு ஒரு பிரீத்திங் பிராக்டிஸ் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் பிசிக்கல் பாடி மூவ்மெண்ட் நீங்க யாரா இருந்தீங்களா ஒரு மாதிரி எயிட் வாக் மாதிரி நடந்து போய் பாருங்க ஐ கிவ் யூ 1 மினிட் ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுக்குறேன் நீங்க உங்க வீட்ல உங்க குழந்தைங்க நிக்கிற மாதிரி எயிட் வாக் அந்த ஒரு குடம் தண்ணி ஊத்தி மாதிரி அந்த எட்டு மாதிரி நீங்க அப்படியே குழந்தைங்க மாதிரி நினைச்சு நடந்து பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லணும் ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஹாஃப் மினிட் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு ஒரு அஞ்சாறு ரவுண்ட் கூட போடலாம் பொறுமையா போட்டுட்டு மை வாங்க பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது இந்த விளையாட்டோட பேசிக் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அந்த எட்டு எட்டு பிராக்டிஸ் இதுல வந்து வருது
ஐ மூமெண்ட்ஸ் மாறும், ஐபால் ரொம்ப மூமெண்ட்ஸ் மாறும், வாக்கிங் காலோட டிஃபரன்ஸ் மாறும், கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகும். அந்த போற குழந்தைங்க அவ்வளவு அழகா அது போறப்ப அவங்களோட பிரீத்திங்கோட டிஃபரன்ஸே மாறும். முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்படியே பயங்கர சந்தோஷமா அவங்க ஃபேஸ்ல நீங்க நல்லா இந்த விளையாட்டு விளையாட பாருங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த விளையாட்டு விளையாட பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களோட முகத்தை பாத்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெஷ்ஷாவும் எனர்ஜிட்டிக்காவும் இருக்குது. சோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இதுல நான் வந்து சொல்ல எயிட் வாக்கோட ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கறது சொல்ல வந்த விஷயம். அடுத்தது சோ இந்த இவங்க பார்த்தாச்சு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் பார்த்தாச்சு, இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப இந்த டோட்டல் சர்க்கிள், இந்த டோட்டல் சர்க்கிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு புரிதல், ஒரு விட்டு கொடுத்தல். அப்ப இந்த இடத்துல குழந்தைங்க எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க. என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே மிகவும் அற்புதமாக கற்றுக் கொள்கின்றனர். இந்த இது வந்து வேற எந்த ஒரு மெட்டீரியலையும் கிடைக்காத ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இது வந்து அதுல கிடைக்காது. ஏன்னா உயிரோட்டம் இருக்குது, நான் ஏ நீ போடா நான் புரியா அப்படின்னு சொல்றோம். பல 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 விஷயங்கள் வந்து இதுல வந்து கிடைக்கிறது. இந்த விளையாட்டோட முக்கியத்துவம் இது விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி என்ன ஆயிட்டே இருக்கு, அப்படியே டெவலப் ஆயிக்கிட்டே இருக்கு. சரி, இதெல்லாம் டெவலப் ஆகி நம்மளே வேணும்னு விட்டு கொடுத்து விடுவோம். அப்ப என்ன ஆகும், வெற்றி கிடைச்சோம். என்ன கிடைச்சோம், வெற்றி கிடைச்சோம். ஆகா, நம்ம ஏதோ வந்து சாதிச்சுட்டோம், நம்மளாலயும் முடியும் அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். தன்னை அறியாம அந்த குழந்தைகளே இதை நம்ம கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிறது, ஓ நம்மளாலையும் முடியும், நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படின்றத வந்து இந்த குழந்தை என்ன பண்ணுது, ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிறது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். இது பண்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சில சமயம் உன்னால முடிய கம்யூனிகேட் பண்ணுவோம். என்ன தள்ளுறாங்க அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுவோம், ஓ நீ தள்ளுறியா உன்னால பார்த்தியா முடியல அப்படின்னு நல்லா சாப்பிடணும். அப்ப சாப்பாட்டு விஷயத்தை கொண்டு சொல்லுவோம், இன்னும் நல்லா சாப்பிடணும், நீ வந்து இந்த இதை கீரை நல்லா சாப்பிடணும், முருங்கைக்கீரை சாப்பிடணும், உனக்கு வந்து இந்த எனர்ஜி கிடைச்சிருக்கும், நீ தண்ணி இருக்கலாம். இல்ல நீ வந்து கேரட் அதிகமா சாப்பிடுறதா இப்ப பாரு, இப்ப ஒண்ணும் இல்ல நம்ம வந்து ஏதோ ஒரு கேரட் இப்ப சில கேம்ஸ் விளையாடுறப்ப வந்து கண்ணை வந்து கவனிக்கணும். அப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீ வந்து கேரட் சாப்பிடணும், உன் கண்ணு இன்னும் நல்லா ஆரோக்கியமா இருந்திருக்கும். அப்ப என்ன பண்றோம், அந்த விஷயத்த என்ன வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த இந்த விளையாட்டு மூலமா இந்த இடத்துல கொண்டு வந்து சொல்றப்ப ஓ அப்ப யோசிக்கும், அப்ப நாளைக்கு இன்னும் நம்ம காய சாப்பிடணும். அப்ப நம்ம சாப்பிடறப்ப பாத்தியா, நீ நேற்று காய் சாப்பிட்ட இன்னைக்காவது ஒரு நாள் ஃபுட்டை ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு உங்க ரெண்டாவது புஷ் பண்ணப்ப நம்ம விழுந்துடணும். அப்படியே ரெண்டாவது புஷ் பண்ணப்ப நம்ம டவால விழுந்துடணும். விழுந்ததுக்கு அப்புறம் சொல்லணும், இன்னைக்கு நீங்க காய் சாப்பிட்டல, இன்னைக்கு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணல, உனக்கு எனர்ஜி லெவல் கிடைச்சிருச்சுல, புஷ் பண்றப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், சரிங்களா, நல்ல எண்ணங்கள் குழந்தையை பற்றி பார்க்கலாம். அந்த குழந்தை உங்க மேல கை வைக்க பண்ணி என்ன வேணாலும் அந்த குழந்தை கை கொள்ள கொள்ளிடணும், என்ன வேணாலும் அந்த குழந்தை கை கொள்ள ஈஸியா கழிவிடும். அவ்வளவு முடிவுறது
அவங்களால ஜெயிக்க முடியும்ன்றது. இப்படி பல பல விஷயங்கள அவங்களோட இந்த கைக்குள்ள வந்து நீங்க வந்து கொடுத்துருவோம். அவங்க இங்க தள்ளுறப்ப இது இது வந்து சைக்காலஜிக்கலா இருக்கிற விஷயம். இன்னும் வந்து தள்ளுறப்ப இந்த இடத்துல ரெஸ்ட் பிசிக்கலா பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்க்கு சரியான பலன் கிடைக்கும். அப்புறம் இந்த இந்த கொஞ்சம் இந்த எலும்புக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் இந்த ஷோல்டருக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் டோட்டல் பாடிக்கு பலன் கிடைக்கும். இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த பலம் வந்து அந்த போன் ஸ்ட்ரென்தன் போன் ஸ்ட்ரென்தனிங் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பாடிக்கு கிடைக்கும். இது வந்து பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா மனசுல சந்தோஷம். அம்மா அப்பா நம்மளுக்கு விளையாடுறாங்க, அம்மா அப்பா நம்மளோட வளர்த்துறாங்க அப்படின்றப்ப என் குழந்தை சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் அடம் பிடிச்சுட்டே இருக்குது, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்குது, எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டே இருக்குது. இது எல்லாமே வரும், இது எல்லாமே வரும். எப்படி கேட்கறீங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா? நான் என்ன என்னோட வேலை பொருள் காரணமாக ஒரு நாலு நாள் ஒரு வாரம் உங்ககிட்ட இந்த மாதிரியான விளையாட்டுகள் விளையாடல அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் நான் பார்ப்பேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சா இது எல்லாமே குறையும், இது எல்லாமே குறையும். இப்படிதான் இது இதுதான். இப்ப நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் நடக்குதுன்னா தட்ஸ் கம்பாரிசன். எங்கேயோ உடச்சு எங்க இருக்கோ அதுக்கோ கம்பாரிசன் இருக்கும். சொல்லி கால் டுகெதர் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்ப்போம். சோ ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றத இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கணும். இந்த ஒரு விஷயம் சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட நம்ம விளையாடுறப்ப என்ன ஆகுது அவங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து ரைஸ் ஆக 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 அது வந்து கிடைக்கும். இதை யோசிச்சு பாருங்க. இதை ஒரு ஒரு மொபைல விளையாடக்கூடிய கேம்ஸ்லயோ இல்ல வீட்டுல விளையாடக்கூடிய வீட்டுல விளையாடக்கூடிய மெட்டீரியல்ஸ் வீட்டுல விளையாடக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ்லயோ இல்ல வேற அவங்களே யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகள் அது அவங்க விருப்பமோட யூஸ் பண்றாங்க. அது விருப்பமோட யூஸ் பண்றாங்க. அதையும் கேட்கணும் எத்தனை பேர் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கிச்சன்ல இருந்து எடுத்து விளையாண்டா இல்ல உங்களோட காய்கறி வயசுல இருந்து விளையாண்டா மண் எடுத்து விளையாண்டா தண்ணி எடுத்து வந்து விளையாண்டா இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய துணிமணிகள் எடுத்து வந்து சொல்றாங்க காய்கறிகள் எடுத்து வச்சுருந்தாங்க மளிகை சாமான் எடுத்து வச்சுருந்தாங்க எத்தனை பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுவீங்க? நான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்றது மட்டும் கை தூக்கும். மை கால் பண்ணி சொல்லுங்க என் குழந்தை வீட்டுல இருக்க கிச்சன் சாமான் அலோவ் பண்ணுவீங்க. சூப்பர் அலோவ் பண்ணுவீங்க. ஓகே ரெண்டு மூணு பேர் என்னப்பா ஓகே ஓரளவு நிறைய பேர் அலோவ் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம். ஓகே இது ரெண்டாவது கேம் ஓகேங்களா? இதெல்லாம் யார் இருக்காங்க இந்த கேம்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல பேரண்ட்ஸ் ஆனவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கைகள் பிடிச்சிருக்கோம் அந்த குழந்தைய வெளியே விடக்கூடாது. அது எப்படியாவது தப்பிக்கும், அது எப்படியாவது தப்பிக்கணும் தப்பிக்கணும் தப்பிக்கணும். இதை நான் பல ஸ்கூல்ஸ்ல விளையாடுறேன். இந்த கேம் வந்து குறிப்பா ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்காக நான் வந்து பிளான் பண்ணது. ஆனா அது உண்மையில் இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறப்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு ஒரு பிஎட் காலேஜ் பிஎட் ட்ரைனிங் எடுத்துக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு போனேன். நான் ட்ராமா தெரப்பியோட பிராக்டிஸ்க்காக அவங்களும் அவங்ககிட்ட பிராக்டிஸ் கொடுக்கறதுக்காக போனேன். அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் டீச்சர் ட்ரைனிங் படிக்கக்கூடிய அந்த கேர்ள்ஸ் எல்லாமே என்ன
மாதிரி எல்லா விஷயம் சரி இது இல்லையா அது அது இல்லையா அது அது இல்லையா அது சரி எல்லாமே இல்லையா அந்த அந்த பிரச்சனை எப்படி சொல்ல அந்த விளையாட்டை எப்படி சால்வ் பண்ணும் இதுதான் இதுதான் இந்த இந்த முக்கியமான இந்த எஸ்கேப் எப்படி சொல்ற விஷயத்துல முக்கியமா இருக்கிறது பயங்கர ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் அற்புதமா இருக்கும் அந்த நீங்க ரெண்டு பேர் இந்த குழந்தைங்களை கூப்பிடுச்சுட்டீங்க அந்த குழந்தை வெளியே போகக்கூடாது எப்படி வேணாலும் ட்ரை பண்ணும் பெரிய குழந்தைல என்ன நீ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போலாம் விட்டவே கூடாது எப்படி இருந்தா ஓடக்கூடாது பட் தே வில் ஜம்ப் ஏதாவது ஒரு சமயத்துல வந்து எஸ்கேப் ஆகி வெளியே வருவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு பேரண்ட்ஸ் புரியும் ஒரு கட்டத்துக்கு மேல அவர்கள் தளர்வு அடையும் பொழுது ஒண்ணு மீண்டும் அவர்கள் புத்துணர்ச்சி அடைந்து முயற்சி பண்ணினால் இழுத்து பிடிக்கலாம் இல்ல தன்னால முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தளர்வு அடைந்து போறாங்க அப்படின்னா அந்த எண்ணத்துல இன்னும் கொஞ்சம் பிரிஸ்ட் ஆகி அடுத்த நிமிஷம் நம்ம வந்து அவங்கள அறியாம நம்ம விட்டு கொடுக்கணும் நல்லா கவனிங்க அவங்கள அறியாம இல்லாம சில இடத்துல வந்து விட்டு கொடுக்கணும் அதை நம்ம கவனிச்சோம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பழக்கம் ஆயிடும் அதனால அதையும் நம்ம கவனிக்கணும் சோ அப்படி ரெண்டு பக்கமும் பிடிச்சு விளையாடுறப்ப இது அழகா வந்து போறதுக்கான அந்த விடாமுயற்சி கண்டிப்பா கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இது எல்லாமே கிடைக்கிறப்ப டோட்டல் பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த சமயத்துல அதாவது எப்படின்னா இந்த சமயத்துல நீங்க உங்க குழந்தைங்களை கூப்பிட்டு இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்க சொல்லி கொடுத்தீங்க உங்க கற்றலுக்கான சோ சில விஷயங்கள் நல்லா இப்ப எனக்கு போர் அடிக்கு எனக்கு படிக்க பிடிக்கல இல்ல எனக்கு வந்து அது செய்ய பிடிக்கல இதை செய்ய பிடிக்கல அப்படின்றப்ப இந்த மாதிரியான விளையாட்டு விளையாடுறப்ப என்ன ஆகும் அவங்க எனர்ஜி லெவல் ரைஸ் ஆகும் இது முடிச்சதுக்கு அப்புறம் சேர்த்தணும் ரொம்ப நேரம் விளையாடணும் இப்ப கொஞ்ச நேரம் ஏதாவது ஆக்டிவிட்டி லிஸ்ட் படிச்சுமா எல்லாம் நீங்க இல்லாம ஒரு கொஞ்ச நேரம் ஏதாவது விளையாடிட்டே படிக்கலாம் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நான் ஷேர் பண்றேன் என்னோட குழந்தைக்கு வயசு 6 சரிங்களா அவளுக்கு நான் தமிழ் மொழி கற்றுறது தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆங்கில ஆங்கில எழுத்துக்கள் நான் பெருசா அறிமுகப்படுத்தல ஆங்கில எழுத்துக்கள் நான் பெருசா அறிமுகப்படுத்தல ஆனா செல்ஃப் லேர்னிங் அவங்க எல்லாம் என்ன கத்துக்கிட்டு இருக்காங்க ஆங்கிலத்துல அவங்களே எழுத்துக்கு எங்க இருந்து கத்துக்கிறாங்க ஆங்கில மொழி கற்றுறது வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க செல்ஃப் லேர்னிங் அது ஒண்ணு போயிட்டு இருக்கு தமிழ் மட்டும்தான் இங்க அது வந்து பழைய சொன்ன பழச்சு நடிகை சொன்னையோட அந்த தமிழ் மொழி கற்றுறதை போட்டு இருக்கு நம்ம நார்மலா அதாவது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பூஜ்யத்துல ஒன்பது வரைக்கும் அந்த சவுண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்தா பூஜ்யத்துல இருந்து ஒன்பது வரைக்கும் அந்த சவுண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வரக்கூடியதுல பாத்தீங்க அப்படின்னா வரிசையா பத்து பதினொன்று பன்னெண்டு கூட அவங்க என்ன பண்றாங்க இப்படி சொல்லி கொடுத்தப்ப என்ன ஆகுதுன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் அப்ப இப்ப ஒரு விளையாட்டு விளையாடுச்சு அவங்களுக்கு பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கும் இப்ப அந்த பூஜ்யத்துக்கு ஒன்பது நம்பர் வரைக்கும் தெரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலாம் இப்ப அந்த நம்பர்ஸ் டூ டிஜிட் நம்பர் சொல்லி கொடுக்கணும் அப்ப டூ டிஜிட் நம்பர் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் நான் வந்து ஒரு வரைபடம் போடுவேன் என்ன அப்படின்னா ஒரு மரம் ஒரு வேற ஏதாவது ஒரு ஒரு கப்பல் இல்ல ஒரு ஏதாவது ரொம்ப ஒரு கோர்வையான ஒரு படங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரம் போடுவோம் காடு அப்புறம் ஒரு மக்கள் போடுவோம் ஜனங்கள் போடுறாங்க மக்கள் அங்க இருக்கிற விலங்குகள் மாதிரி விலங்குகள் சின்ன ஏதாவது விலங்குகள் ஏதாவது ஒரு விலங்கு படம் போட்டு இல்ல விலங்குகள்னு எழுதிருக்கேன் எழுதிட்டு அப்புறம் வந்து பறவைகள் அப்படின்றத போட்டு வச்சிருக்கேன் அப்ப அவங்கள்ட்ட சொல்வேன் ஒரு மரத்துக்கு ஒரு வட்டம் ஒரு அடர்ந்த காடு அந்த அடர்ந்த காடு ஒரு அடர்ந்த காடு அந்த அடர்ந்த காடுல 40 மரங்கள் இருக்கு அப்ப அந்த மரத்துக்கு 40
அந்த 40 மரங்களை பார்வையிடுவதற்கு ஒரு 22 பேர் போறாங்க அப்படின்னு அந்த மாதிரி அஞ்சு பொம்மை வரைய வேண்டிய அவசியம் இல்லை.
ஒரு பொம்மை வரைஞ்சது. அதாவது ஐந்து ஹியூமன் பீயிங்ஸ், அஞ்சு பேர் சேர்ந்து, அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு போட்டு, போட்டுக்கு கீழே ஒரே ஒரு ஒன் அப்படின்னு போட்டுருங்க. ஒரு ஒன் போட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு போட்டில் ஏறி நம்ம தூங்கிடாது இருந்தோம், ஒரு போட்டில் ஏறி ஒரு போட்டில் ஏறி அந்த போட்டில் போறாங்க. போறப்ப ஒரு மீன் மீன் பிடிக்கிறவங்க கூட போட்டுக்கலாம். பாருங்க அங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து மீன் பிடிக்கிறாங்க. அப்ப மீன் பிடிக்கிற மாதிரி சிம்பிள் போட்டு சும்மா நீங்க ஏதோ ஒரு பென்சில் சும்மா வரைஞ்சிடுங்க போதும். ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போதெல்லாம் வரைஞ்சி குடிச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அங்க மீன்கள் இருக்கு, குட்டி குட்டி மீன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எத்தனை மீன்கள் இருக்கு? அப்ப மீன்களை போட்டு ஒரு 10 மீன் இருக்கு. அப்ப அவர் சொல்லுங்க 10 மீன் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து ஒரு பாம்பு போட்டு அது ஒரு எத்தனை இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி போட்டு எத்தனை நம்பர்ஸ் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்ப பாட்டில்ஸ் குப்பைகள் கவர்கள் வந்து ஒரு 30 கவர் இருக்கு, 30 பாட்டில்ஸ் இருக்குன்றது போடலாம். இப்படி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து நம்பர் சொல்லி கொடுத்துருவோம். கடல் வாழ் உயிரினங்கள் கடல் என்ன இருக்குன்றது சொல்லி கொடுத்துருவோம். அப்ப அந்த உயிரினங்கள் இந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போடுறதுனால அந்த உயிரினங்கள் அழிஞ்சு போகுதுன்னு நம்ம இதெல்லாம் முடிச்சு ரிலாக்ஸா இருக்கிறப்ப சொல்லுவோம். இப்பயே சொல்லணும்ன்ற அவசியம் இதெல்லாம் முடிச்சு இந்த கதைகள் எல்லாம் ரிலாக்ஸா இருக்கிற சமயங்கள நம்ம பார்த்தோம்ல அப்படி நடந்ததுல எப்படி நடந்ததுல அப்படின்னு நீங்க ஓய்வா சும்மா படுத்துட்டு இருக்கலாம். அவங்களும் அவங்க குழந்தைங்க மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கேம் விளையாடுனா பொண்ணு வந்து ஓடி பிடிச்சிடுவாங்க. அந்த ஓடி பிடிக்கிறதே என்ன நிறைய பேர் என்னமோ வச்சுன்னா ஐஸ் பாய் விளையாடுவோம். சோ ஓடி பிடிக்கிறதுல அவங்களுக்கு என்ன மாதிரி எனர்ஜிஸ் கிடைக்கும். சோ இப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விளையாட்டுலயும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் விளையாடுறாட்டா அவ்வளவு எக்கச்சக்கமான எனர்ஜிஸ் தரலாம். நொண்டி அப்சல்யூட்லி பக்கா நீந்து கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. அந்த நொண்டி நீ கால ஊனி ஒத்த கால ஊனி மடக்கிறப்ப அந்த ஒரு நொண்டிக்கும் அடுத்த ஒரு நொண்டிக்கு என்ன ஒரு பிராக்டிஸ் தெரியும் கிடைக்கும். பயங்கரமா அந்த நீ பிராக்டிஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற விஷயம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் நொண்டினா என்னன்னு பல பேருக்கு தெரியாம போயிடுச்சு. அடுத்தது முதுகுல எழுதி விளையாடும், முதுகுல பட விளைஞ்சு விளையாடும். இது சென்சரி, ஒரு சென்சேஷன் கிடைக்கிறது வந்து அதுல இருந்து கண்டுபிடிக்கிறப்ப இது வந்து தொடு உணர்ச்சி கிடைக்கிறப்ப ரொம்ப 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 ஈஸியா அவங்களை வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணி புரிஞ்சு கத்துக்க முடியும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும். அடுத்து வந்து இதெல்லாம் தவிர இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயங்கள் நம்மளோட ரைட் பிரைன், இது என்னோட ரைட் சைடு, இது என்னோட ரைட் பிரைன்க்கும் லெஃப்ட் பிரைன்க்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன். ரைட் பிரைன்க்கும் இருக்கு லெஃப்ட் பிரைன்க்கும் இருக்க கம்யூனிகேஷன் இந்த கைகளால் மட்டும்தான் இந்த காலங்களால் மட்டும்தான். ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் ஜஸ்ட் ஒரு மூணு பிராக்டிஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த ரைட் பிரைன் லெஃப்ட் பிரைன் ரெண்டுமே கம்யூனிகேட் ஆகும். சோ யூ கேன் டச் லைக் திஸ் இந்த காலங்கள் தொடரலாம். இந்த காலில் மாத்தி மாத்தி தொடர்றப்ப லெஃப்ட் ஹேண்ட் ரைட் கால் தொடர்றப்ப ரெண்டு பக்கமும் ஆக்டிவேட் ஆகுது. சி இந்த பக்கமும் ஆக்டிவேட் ஆகுது, இந்த பக்கமும் ஆக்டிவேட், இந்த பக்கம் ஆக்டிவேட் தொடருது. சோ வலதுமும் வலதும் ஆக்டிவேட் ஆகுது, இடதும் ஆக்டிவேட் ஆகுது. அப்ப ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகும் பிரெயின். இப்படி பண்றப்ப ஆப்போசிட்டா ரெண்டுமே. சோ என்ன ஆகும், ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயினோட கம்யூனிகேஷன் வந்து இன்னும் அதிகப்படும். அடுத்து ஒண்ணு சிம்பிளா இருந்துச்சு டான்ஸ் மாதிரி இப்படி வச்சு இப்படி அழகாக இப்படி இப்படி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இப்படி வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். இதுவே வந்து பேக் சைட் ஜஸ்ட் ஹிப் மட்டோட இப்படி 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 நீங்க வந்து பண்ணலாம். சோ இது மட்டும் இல்ல, இன்னொரு நாங்க வந்து ஜஸ்ட் இப்படி ஜஸ்ட் இப்படி ஒரு கேம் விளையாடுவோம். இப்போ வந்து ரோஸ் அப்ல வந்து தெரியும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரோஸ் இப்படி இப்படி சரி ப்ரோக்ராம் போவோம். ஆனா இது வந்து கன்ஃபியூஸா பாராமாஸ்டா பண்ணணும். இப்படி எல்லாம் பண்றப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி நிறைய பிராக்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிராக்டிஸ் இருக்கு. சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லேர்னிங், பயங்கர லேர்னிங் இதுல வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இப்படி பாத்தீங்க ஒரு ஒரு பொருளே இல்லாம ஒரு பொருளே இல்லாம ஒரு ஒரு ஆள் இருந்தாலும் சரி ரெண்டு பேர் இருந்தா சரி ஒரு ஆள் சொல்லு ரெண்டு பேரு ஒரு ஆள் தான் பிரைன்ஸ் பிராக்டிசஸ் ரெண்டு பேர் தான் நிறைய எக்கச்சக்க பேர் இருந்தா இன்னொரு விளையாடுறாங்க. சோ இந்த மாதிரி விளையாடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா உயிரோட்டம் போடும், உயிரோட்டம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அடுத்தது என்னென்ன அதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன், ஒரு சார்ட் போட்டிருக்கேன். சோ அந்த சார்ட்டை உங்களுக்கு இப்ப நான் வந்து டிஸ்பிளே பண்றேன். சோ எல்லாத்துக்கும் ஓகே இதுல என்னென்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில் கையிலே கலைவண்ணம் கண்டார் இத ஃபர்ஸ்ட் வந்த ஒரு டைட்டில். இப்ப நம்ம இப்ப உங்ககிட்ட சொன்ன எல்லா விளையாட்டுகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆரோக்கியம் நல்லாவே கிடைக்கும், ஆனந்தம் ஆரோக்கியமும் ஆனந்தமும் கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு என்ன ஆயிடும், புத்துணர்ச்சி ஆயிடும். புத்துணர்ச்சி ஆச்சு என்ன ஒரு உத்வேகத்தோட ஒரு செயலை செய்ய முடியும்.
கவனம் அதுல ஜாஸ்தி ஆக அது வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம், ஒரு விதமான அன்பு, ஒரு விதமான ஒரு லவ், அந்த நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு ஒரு அஃபெக்ஷன். அஃபெக்ஷன் ஆரம்பிச்சாலே சில புரிதல்கள் இருக்கேன், அஃபெக்ஷன் ஆரம்பிச்சாலே அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே புரிஞ்சிருச்சு இவ்வளவுதான் விஷயம் அப்படின்றப்ப நம்மளுக்கு தைரியம் வரும், தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை வர்றப்ப அதுக்கு ஒரு கற்றல் கிடைக்கும். கற்றல் கிடைக்கிறப்ப அதுல இருந்து நம்ம என்ன ஆகும், அடுத்த கற்பனைக்கு போவோம். கற்பனையில போய் அதை உணர ஆரம்பிப்போம். அதை உணர ஆரம்பிச்சு இன்னும் பல முறையில அதை விடாம முயற்சி பண்ணி 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 கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல விட்டே இருக்கும். இதுக்கு இடையில என்ன விட்டு கொடுக்குறோமோ அதை விட்டு கொடுக்கும். என்னோட இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகே புரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம், இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம், இப்பேற்பட்ட ஒரு விளையாட்டு, எந்த ஒரு பொருளும் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸா ஒரு சந்தோஷமா குழந்தைகிட்ட நம்ம இத விளையாட 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 என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அன்பும் அரவணைப்பும் கிடைச்சிருச்சுன்னா, அன்பும் அரணும் குறைத்தாய் நிர்வாகத்தை பண்பும் பயணம் வந்து ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த அன்பும் அரவணைப்பும் பெற்றோர்களிடமிருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா, நம்ம குழந்தைங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. எப்படி விளையாண்டாலும் விளையாடுவாங்க. ரொம்ப அப்படியே லவபிளா, ரொம்ப 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 லவபிளா அந்த நாடு முழுக்க அப்படியே ஜாலியா போய்கிட்டே இருக்கு. கரெக்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே இல்லை, அதுதான் நம் கையிலே பல வண்ணங்களும் பல கலைகளும் பல அற்புதமான விஷயங்கள் நம்ம கையில் இருக்கு. நம்மளையும் நம்ம கைகளையும் நம்ம உணர்வும் தராத எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பொருளும் கொடுக்காது, எந்த ஒரு பொருளும் கொடுக்காது. இதுதான் ஒரு உண்மை. இது வந்து இதை சொல்ற அந்த உயிரோட்டம் சொல்ற அந்த உயிரோட்டம், உயிரோட்டம் இல்லாத எதுவும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த உயிரோட்டம் கிடைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் புது மனுஷனாவே மாறி பல விஷயங்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுதான் இந்த செஷனோட ஒரு இது. என்னோட அப்செக்டிவ் இங்க சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இனி உங்கள் குழந்தைகளும் அட்லீஸ்ட் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது எந்த ஒரு பொருளும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் உங்க கைகளை மட்டுமே வச்சு உங்கள் குழந்தைகளிடம் நிறைய விளையாடுங்க, நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படின்றத ரிக்வஸ்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இருந்தால் நம்மளோட குரூப்ல வந்து அவர் சாட் பாக்ஸோட நம்பர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் கொடுத்தது. நீங்கள் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ண மலையில குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அற்புதமான இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க. என்னோட இந்த ஒர்க் அவுட் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், இப்படியே இதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்னோட இந்த ஒர்க் அவுட் எல்லாமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலியோட தான் இருக்கும். என்னோட ஃபேமிலி, என்னோட ஃபேமிலி டைம் இது எல்லாமே பொறுத்து தான் வந்து நடக்குது. அதை விட என்னோட ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே கிடைக்கிது. அடுத்தது இப்போ ஃபேமிலியோட சேர்ந்து நாங்கள் இந்த சொசைட்டிக்கு பல விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத என்னோட மக்களோட செய்துட்டு இருக்கோம். முக்கியமா உங்களுக்கு இந்த ரைட்டை போறப்ப அட் எண்ட் ஆஃப் த ரைட்டப்ப வந்து நன்கொடை செலுத்த விரும்பினார் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துருக்கோம். அது வந்து நாங்கள் நிறைய மாற்றுத்திறனாளிய குழந்தைகளுக்காக சில விஷயங்களை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பெண்களுக்கு ரிலேட்டடா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அது வந்து போயிட்டு இருக்குது. உங்களுக்கு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல பயனடைக்குது, இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன். என்ன மேம் நீங்க பேசிட்டு வந்து கேட்குறீங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் பே. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். கண்டிப்பா இந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாம இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணாம இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம், இல்ல உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தா இந்த